கற்பனையோட சக்தியை நிச்சயமாக வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இருந்தாலும் அதோட ஆழம் என்ன அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் மனசை சரியாக வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் மனசை வச்சு இந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னா மனசுக்கு இருக்கிற இந்த ரெண்டு முக்கியமான அம்சங்கள் தான் அதுக்கு காரணம் ஒன்று மெமரி பதிவுகள் இந்த பதிவுகள் தான் மேக்சிமம் நம்மளுடைய வாழ்க்கையுடைய பாதையை தீர்மானிச்சுட்டு ஆனாலும் இமேஜினேஷன் ரெண்டாவது அம்சமான இமேஜினேஷன் அதாவது கற்பனை பண்ணுறது தான் உங்களுக்கு புதுமையான பதிவுகளை உருவாக்கிக்கிறதுக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுக்கறதுக்கும் வழிவகை பண்ணுது நீங்கள் கற்பனை பண்ணாமல் உங்களுடைய புது வாழ்க்கையை உருவாக்கவே முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை கற்பனையோட ஆழம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம வந்து கற்பனை பண்ணணும் அப்படின்னாலே ஏதோ ஒரு இருட்டறையில் உட்காந்துக்கிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் கண்ணை மூடி நம்ம அதை அப்படியே பார்க்குறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கற்பனை அந்த மாதிரி மட்டும் நடக்கிறது இல்லை நீங்கள் ஒவ்வொரு நொடியும் கற்பனை பண்ணிட்டு தான் இருக்கீங்க கற்பனைனா என்ன இப்போ உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள உருவாக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் சிந்தனையும் ஒரு விதமான கற்பனை தான் அது எந்தளவுக்கு துல்லியமாக இருக்கோ அந்த அளவுக்கு வேலை செய்யும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போய் சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அது இப்போ இல்லை ஆனால் அதெல்லாம் செய்கிறதுக்கு உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க முதல்ல இந்த கடைக்கு போகலாம் இந்த பொருள் வாங்கலாம் அதுக்கப்புறம் அந்த கடை இது எல்லாமே கற்பனை தான் இது ஆக்சுவலாக நடக்குது இல்லையா இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு குட்டி மனிஃபெஸ்டேஷன் நீங்கள் கடைக்கு போய் இந்த பொருட்களை இப்படி இப்படி வாங்கணும்னு நினச்சிங்க அது சரியாக நடந்துச்சு இதிலிருந்தே கற்பனை செயல்படும்னு நமக்கு தெரியுது இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் கேட்க போகலாம் எப்போவுமே அவர் வந்து இல்லை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட தான் நம்ம போய் நமக்கு கேட்டால் கொடுக்கவா போகிறாருன்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே போகும்போது மேக்சிமம் அதுதான் நடக்குது அதுக்கு பதிலாக நம்ம போய் நம்ம கேட்டால் அவர் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவர் கொடுப்பார் டே டு டே லைஃப்பில் உங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கற்பனையை பயன்படுத்த ஆரம்பித்தா ரொம்ப துளியளவு விஷயந்தான் மலையளவு கூட இல்லை ஆனால் தொடர்ந்து அந்த மாற்றம் நீங்கள் எங்கே போய் நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை கூட்டிகிட்டு போய் நின்றுரும் இதுக்காக நீங்கள் தனியாக உட்காரணுன்னு அவசியம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை விஸ்வலைசேஷனுக்குள்ளே போய் ஆல்ஃபா தியானம் பண்ணி இது எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு தான் ஜெயிச்சவங்க எல்லோரும் ஜெயிச்சாங்களா இல்லை ஜெயிச்சவங்கக்கிட்ட இருந்த ஒரே ஒரு மனநிலைமை என்னென்னா அவங்களோட சிந்தனை எல்லாமே கற்பனை சார்ந்ததாகவே இருந்தது அவங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும்போது வெறுமனை சிந்திக்காமல் முழுமையாக அதை கற்பனையில் பார்த்தாங்க அதனால் அவங்கள அதை நோக்கி போக முடிஞ்சது அவங்களால் அதை சாதிக்க முடிஞ்சது நாம் இன்னும் ஆழமாக பார்த்தா இந்த மனித இனம் இப்போ வளர்ந்துருக்கிற வளர்ச்சிங்கிறது கற்பனையோட விளைவு தான் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நாம் இன்றைக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சௌகரியங்களும் ஒரு மனசிலிருந்து உருவான ஒரு கற்பனையோட விளைவு தான் அப்படின்னா நம்மளாலேயும் நமக்கு என்ன தேவையோ அதை முழுமையாக உருவாக்கிக்க முடியும் உங்களால் கற்பனை பண்ண முடிகிற விஷயத்தை கண்டிப்பாக உருவாக்க முடியும் ஏன் இதை இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னா உங்களால் உருவாக்க முடியாததை உங்களால் கற்பனையும் பண்ண முடியாது அதுதான் அதுக்கு காரணம் நன்றி